என்னோட பையன் ரோட்ல போகும்போது வரும்போதுல அவன கழுத்து தூக்கி அடிக்கிறியா? நீ யாரு? சின்ன பையனா வந்து கழுத்து தூக்கி அடிச்சா கேட்க மாட்டான்? நீ மூட்டு போடா. நீ யாரா? நீ ஏய், நீ சின்ன ஏய் சின்ன பையனை போய் கல்லெடுத்து அடிச்சுட்டு மூட்டு போடான்ற நீ? ஏய் நீ யாரா? நாய? ஏய் நாயகி, ஏனா வாய உடைச்சிரும். உனக்கு வாய உடைச்சிரும். ஏய் என்னடி நீ இப்படி பேசுற? ஏய் யாரா நீ பேசுறது? என் குழந்தை யார் பேசு? என் குழந்தை நெத்தியில கள்ள தூக்கி வச்சிருக்கடி நீ. சும்மா இங்க புளிக்கிட்டு இங்க குழந்தை அவனுக்கு போடவேடா நாய. ஏய் வைக்க முடியாது. என்னடி இப்படி பேசுற நீ? கெட்ட வார்த்தை பேசுற. வாட் தி ஹெல் யூ திங்க் ஆஃப் யுவர்செல்ஃப்? ஆர் யூ நாட் ஃப்ரம் எஜுகேட்டட்? ஹலோ. என்ன நீ பேசும்போதே போனை கட் பண்ற? ஏய் உனக்கு யாரா வேணும்? உன் பேர் என்ன? அவன் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, இங்க யாருமே அது மாதிரிலாம். உனக்கு யாரா வேணும்? என் பேர் மாணிகம். என் பையனை நீ கல்ல தச்சிருக்கிற? ஏய் என்ன பெனாத்திரியா? போதையில இருக்கியா? ஏய் நீ என்ன இப்படி பேசுற? ஏய் உனக்கு என்ன நம்பர் வேணும்? நீ என்ன டைன் டைன் ஏதோ அமுக்கி நிக்கிற அந்த பக்கம் சைடுல வந்தனா கால் தான் நீ? ஏய் என்ன டபுள் டைன் நீ? என்ன கெட்ட வார்த்தை பேசுற நீ என்கிட்ட? பாய மூட்டு ஓடிடு மண்டாச்சுக்கோ. மூஞ்சு கிஞ்சா கிழிஞ்சிடும். உனக்கு என் பையனை கல்லு தச்சு அவன் தலையில தையல் போட்டுருக்கோண்டி. மரியாதையா பேசு. நீ எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுற? நீ அவ்வளவு பேசுற? நான் டீன் தான் சொன்னேன். ஏய் உனக்கு யாரு வேணும்? உனக்கு யாரு வேணும்? ஏய் எனக்கு நீதான் வேணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல என் தலையில நறுக்கு நறுக்கு தறுக்கு நறுக்கு என் பையன் தலையில குட்டிருக்க. நீ குன்றத்துல குனிஞ்சவன் தான், இன்னும் எழுந்துக்கவே இல்ல. ஏய் என்ன கலாய்க்கிறியா? எவன் வாய வச்சிரும். என்ன எவன் அவன்? நீதான்டா வேணும் உனக்கு நீ என்ன ஹீரோடா? நீங்கள் தொடர்பு கொள்ள வேற ஒரு நபர் தொடர்பில் இருக்கிறார். பேசுறேன். உடம்புல கை இருக்கும் கால் இருக்கும், ஆனா மூச்சே இருக்காது. தீனா படத்திலே பாத்துட்டேன்னு பைத்தியமானாலும் இருக்கடா. உனக்கு என்னடா கால் கிலோ கிருத வளர்த்தா நீ ரவுடியாடா? ஆமாடா வளர்த்து. ஆமாடா என்னடா பண்ணுவா? சேவ் பண்ணுவா. டேய் ஏன்டா இப்படி சாவடிக்கிற? சொல்லுங்களா நீ உள்ள என்ன திட்டினது உலகமே கேட்டிருக்கோண்டா ஐயோவா? கண்டிப்பா போடுவேன்.
அந்த பையன் திட்டும் போது அவனே எவ்வளவு வேணாலும் வண்ட வண்டியா திட்டினா, ஆனா சாரி கேள்றா அப்படின்னு நான் சொல்லியும் கூட அவனுக்கு கேட்க மனசு வரல. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டிடிசி ஷோல இருக்கிற கிராஸ் டாக்கை நீங்கள் கேட்டீர்கள். கேட்கலாம், பேசலாம், லைஃப் கண்டாலாம். வணக்கம், துரைபாண்டி இருக்காங்களா? துரைபாண்டி தான் பேசுறீங்களா? வணக்கம் சார், நாங்க சர்வதேச முடியுதிர் நிலையில இருந்து பேசுறோங்க. உங்களுக்கு இந்த முடியுதிர் ப்ராப்ளம் இருக்குங்களா? இருக்குது. என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க இதுக்கு? கூலான ஐட்டம்னா சாப்பிடுறது. எப்படி சார், எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு பழைய சாப்பாடு எடுத்து சாப்பிடுவீங்களா? இல்ல இல்ல இல்ல, அப்படி கிடையாது. கீரை வகைகள் சாப்பிடுறது. கீரை வகைகளா? முளைக்கீரை சாப்பிட்டா முளைச்சிட்டு வரும் முடி அப்படின்னு யாரா சொல்லிருக்காங்களா உங்க கிட்ட? இல்லையே. பெயின் தொல்லை உங்களுக்கு கிடையாதா? அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிடையாதா? அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பொடுகு தொல்லை? இல்ல சார். ஓகே. வெள்ளை முடி நரைதல்? இருக்கு சார். நான் சொல்றதை நீங்க ஒரு ரெண்டு வாட்டி செய்யணும், சரிங்களா? ஓகே. உங்களோட ஆள்காட்டி விரல் இருக்குங்களா ஐயா? அதுல நகம் வந்து என்ன கலர்ல இருக்கு? ஒயிட் கலரா? இப்ப அந்த ஆள்காட்டி விரல் நகத்தை எடுத்து அதை தலையில வச்சு நச்சுக்கு 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 ஒரு வாட்டி சொல்றீங்க சார். யார் சார் நீங்க பேசுறீங்க? ஹலோ சார், நாங்க சர்வதேச முடியுதிர் நிலையில இருந்து பேசுறோம். இல்ல அப்படி இல்ல சார், நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி அப்படி பண்ணி பண்ணுங்க, அப்பதான் பிரஷர் வந்து பல்லுல இருந்து மண்டைக்கு போகும் சார். விரல வச்சுக்கோங்க. சரி, இப்ப நான் பண்ண மாதிரி தலையை சொல்றீங்க. என்ன மாற்றம் தெரியுது? முடியல இருந்து எதுவும் கையில வரல உங்க கையில? இந்த எக்ஸ்பிரிமெண்ட் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சு விட்டது பாருங்க. உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையே இப்ப கிடையாது. சார், இது சர்வதேச முடியுதிர் நிலையம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சர்வதேச முடியுதிர் நிலையத்திலிருந்து பேசுறோம் சார். முதியோர் இல்ல, முடியுதிர் நிலையம். அது எங்களுக்கு ரீசெண்டா நாங்க ஒரு பாட்டெல்லாம் லான்ச் பண்ணிருக்கோம், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? முடியுதிர்காலம் முடியுதிர்காலம் மண்டையில் தெரிகிறது. அந்த பாட்டு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஹலோ ஹலோ, என்னங்க பேசுறீங்க? தமிழ் பேசுறோம். தமிழ் பேசுறீங்களா? ஒரு வணக்கம், மேரி ஜானி இருக்காங்களா? பேசுறேன். இது ஒரு பதிவு செய்யப்பட்ட அழைப்பு. டு கண்டினியூ இன் இங்கிலீஷ் பிரஸ் 1. தமிழில் விவரம் அறிய எண் 2 அமுக்கவும். உங்கள் பெயரில் உள்ள காசோலை பற்றிய உங்களுக்கு தகவல்கள் எதுவும் தெரியாமல் இருந்தால் எண் 3 அமுக்கவும். உங்களுக்கு தகவல் தெரிந்தால் எண் 4 அமுக்கவும். அக்கவுண்ட் இருந்தால் எண் 1 அமுக்கவும். இல்லை என்றால் எண் 2 அமுக்கவும். உங்களது இந்த அழைப்பு எங்களது கஸ்டமர் அதிகாரியிடம் மாற்றப்படுகிறது. வணக்கம் மேடம், மேரி ஜானி கிட்ட பேசுறேனா? நுங்கம்பாக்கம் பிரான்ச்ல இருந்து கூப்பிடுறோம், அழைக்கிறோம். எருக்கஞ்சேரி பிரான்ச்ல இருக்கிறதா? நன்றி மேடம். உங்கள் பேரில் வந்திருக்கிற செக் பத்தின உங்களுக்கு டீடைல்ஸ் ஏதாவது தெரியுமா? தெரியாது. 2350 என்ற எண்ணை அமுக்கவும். அமுக்கி விட்டீர்களா மேடம்? இந்த காசோலை உங்களுக்கு வேண்டும் என்றால் என் 6 அமுக்கவும். இல்லை, நான் சேரிட்டிக்கு கொடுத்து விடுகிறேன் என்றால் என் 13 அமுக்கவும். எனக்கு வரண்டோட என்ன பண்ணணும்? என் 13 அமுக்க கூடாது. மன்னிக்கவும், இது தவறான பதிவு. மறுபடியும் ஒரு வாட்டி அமுக்கவும். உங்களுக்கு பேங்க் காலர் டியூன் வசதியை வழங்குகிறது. உங்களுக்கான காலர் டியூன் மேரி ஜானி மேரி ஜானி சண்டே கே சண்டே என்ற பாடல் உங்களுக்கு ஓகேவா மேடம்? யாரு சார்? நாங்கள் பேங்கில் இருந்து அழைக்கிறோம். நீங்கள் கொடுக்க போவது உதை என்றால் என் 6 அமுக்கவும். ஹலோ, நீங்கள் கொடுக்க போவது உதை என்றால் என் 6 அமுக்கவும். குத்து என்றால் என் 2 அமுக்கவும். மேடம், அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் என் 11 அமுக்கவும். விளையாட வேண்டும் என்றால் என் 14 அமுக்கவும். மேரி ஜானி, மேரி பிஸ்கெட் வேண்டும் என்றால் என் 6 அமுக்கவும். என்ன என்ன தூக்க கலக்கத்தில் இருக்கிறீர்கள் என்றால் என் 64 அமுக்கவும். ஹலோ, யாருன்னு சொல்லுங்க. நீங்கள் 64 அமுக்குங்கள் சொல்லுகிறோம்.
இரண்டு முறை அமுக்கவும். நீங்கள் ஆறை ஒண்டி அமைக்கிறீர்கள், 64 அமுக்க வேண்டும். இல்ல கேட்கவில்லை, எங்களுக்கு அந்த டொயின் சவுண்ட் கேட்க வேண்டும். நன்றி மேடம். ஸ்டெல்லா ராஜ் என்று உங்களுக்கு பக்கத்து வீட்டில் யாராவது இருக்கிறார்களா? இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாக்க உங்க நம்பரை வந்து பிக் எஃப்எம் கமிச்சு வச்சாங்க. வணக்கம் சார், நான் ஜேக்கப் கிட்ட பேசிட்டு இருக்கேனா? நாங்க வோடபோன்ல இருந்து கால் பண்றோங்க. இது மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டிக்காக ஒரு வெரிஃபிகேஷன் கால் சார். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் சொல்லுவீங்க சார்? மாச கடைசியில கையில காசு இல்லாதெல்லாம் சொல்லக்கூடாது சார். ஒரு நாள் அந்த பதவியில இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு தெரியும். என்னங்க, ஒரு வேலையை தரக்குறைவா பேசுறீங்க நீங்க? ஹவ் கேன் யூ டாக் லைக் திஸ்? எனக்கு இங்கிலீஷ் தெரியும், சரியா? ஐ அம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் மேன்? ரெண்டு நாள் ரூம்ல தண்ணி வரல, சரி பண்ண முடியுமா? முடியும். சரி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வேற யாரையா, வாயா போயா பேசாத. ஓகே, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? எங்க போன்ல இருந்து கூப்பிடுறேன், வேற எங்க இருந்து கூப்பிடுவாங்க? நான்சென்ஸ் பிஹேவியர் எக்ஸிபிஷன் மாதிரி பேசக்கூடாது. ஓகே, நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்க, யூ ஆஸ்க் மீ டு ஸ்டாப் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். நவ் யூ ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், வி ஆர் இங்கிலீஷ். யோ அண்டவா, யோ நான் பிஸியா இருக்கேன், யாருன்னு சொல்லு. சரி ஓகே, கடைசியா இந்த வெரிஃபிகேஷன் ஓடி முடிச்சுட்டு நீங்க போனை கட் பண்ணலாம். சொல்லுங்க சரியா, உங்கள் போன் ஒழுங்காக வேலை செய்தால் என் ஒன்றை அமுக்கவும். என் போ
ஆர் யூ சிங்கர்? எதுக்கு ஸ்டேஜ்ல போய் பேசுறீங்க? ஹலோ, டெல் மீ, டாக் டு மீ. ஓகே, யா, இதுக்கு சாரி வேற, மன்னிப்பு கேக்குற அளவுக்கு நல்லவரா நீங்க? ஓகே, காட் பிளஸ் யூ மை சைல்ட். ஓகே, ஜஸ்ட் லெட் மீ நோ ஹூ தி ஹெல் ஆர் யூ. ஐ லவ் யூ. கேடா யாடா, ஓகேடா மச்சான், பைடா. யாரு சொல்லுங்க ப்ளீஸ். ஆ, அதெல்லாம் சொல்ல முடியாதயா, நீ தான் சொல்லிட்டல. சரி, ரொம்ப சந்தோஷம். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டிஸ்டர்ப் மீ எனிமோர். ஓகே ஓகே, ஐ வில் கால் யூ பேக். மிஸ்டர் கால், ஐ வில் கிவ் மிஸ்டர் கால். ஹலோ 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 சதீஷ், எங்க இருக்க? எங்க இருக்கனா? கடையில இருக்கறேன். வண்டி தட்டணுமா? வண்டி தட்டணுமா? என்ன இங்க பந்தர்காடன் கிட்ட வாடா மச்சி. எங்க பந்தர்காடன்? வண்டி தட்டணுமா? நான் எப்படி வரது? வண்டி இல்ல, வாய்ஸ் வந்து நினைக்கிறேன். சேகர் பேசுற மச்சி. என்ன சேகர்? நைஸ் சேகர். என்னடா இப்படி கேட்டீங்க? ரெடி, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு மச்சி. யாரு பேசுறனே தெரியலடா. அதுக்குள்ளே வா வா, நான் எங்க இருந்து வரது? என்னடா கெட்ட வார்த்தை பேசுற? சேகர், எதனா எதனா ஒரு க்ளூ குத்தவேன்னு தெரியும். என்ன அமுத்தா மச்சி, க்ளூ குடுக்கிறதுக்கு? பெல்மணி, நீ ஏற்கனவே குழ குழந்தை தான் பேசுனீங்க. சிக், வாடா, ஏய், வண்டி தட்டுமாடா. கண்டமாயிட்டானுங்க.